சிறைச்சாலை அது ஒரு சித்திரவதை கூடம். சிறைச்சாலை ஒரு சபிக்கப்பட்டவர்களின் கடைசி புகலிடம். சிறைச்சாலை ஒரு மனிதனை சின்னாபின்னமாக்கி சிதிலமாக்குகின்ற தொழிற்சாலை. வெளியே வந்து இன்னைக்கு விடுதலை ஆயிருக்காரு, விடுதலைக்கு தனியா இருக்காரு. அவரை குறித்து தான் பரோல்னாலே ஞாபகத்துல வரும். இந்த படத்துல நடிச்சு இதை பத்தி ஏன்னா அதை பத்தி பேசுறது நீங்க தான் நிறைய முறை வந்து உங்க வைக்கோ அவர்கள் கூட இணைந்து மேடையில் தம்பி தம்பி பேரறிவாள் உங்க வாழ்க்கையில் மறக்க முடியாது. பேரறிவாளனுக்காக நிறைய பேசியிருக்கேன். நான் அவருக்கு பேசின மாதிரி தமிழ்நாட்டில் யாரும் பேசலை, புரியுதா? இன்னைக்கு அந்த தம்பி விடுதலை ஆகிட்டான். அவர் பரவலில் வரல, விடுதலையாகி வந்திருக்கிறார். உச்ச நீதிமன்றம் அவர் விடுதலை செய்திருக்கிறது. ஆனால் பரோலில் வர வேண்டும் என்று மனு போட்டதற்கு பிறகு அந்த பரோல் கிடைக்கிற வரை அந்த கைதி அவனுடைய எதிர்பார்ப்பு, அவன் அனுபவிக்கிற வலி துயரம், அதை தாண்டி பரோல் கிடைக்கவில்லை என்று கடைசியாக அவன் காதுக்கு வந்து ஒரு செய்தி வந்து சேர்கிற பொழுது அவன் ஒரு உயிரற்ற கூடாகி விடுகிறான். அதனால் செய்தியாளர்கள் சந்திப்பில் நான் மனம் திறந்து பரோல் வெளி 11ஆம் தேதி வருகிற நாளில் சொல்லுகிறேன், எந்த கைதியாக இருந்தாலும், அந்த குற்றவாளி எந்த தன்மையான குற்றம் செய்திருந்தாலும், பரோலில் ஒரு கைதி வெளியே வருவதற்கு குற்றவியல் நடைமுறை சட்டம் அவனை அனுமதிக்கிறது. அவன் சட்டப்படி தான் கேட்குறான், அவனுக்கு உரிமை இருக்கு. பரோலில் வருவதற்கு ஒரு கைதிக்கு உரிமை இருக்கிற பட்சத்தில் அவனை பரோலில் விடுவதற்கும் அவனை கண்காணிப்பதற்கும் உள்ள அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைக்கு ஆணை பிறப்பித்து பரோல் கேட்கிற அனைவரையும் விடுவிப்பதற்கு இந்த நாட்டில் இருக்கிற நீதிமன்றங்கள் முன்வர வேண்டும். அதற்கான ஒரு வாசலை தொடங்கி வைக்கிற படமாக இந்த பரோல் இருக்கும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். வடசென்னைனாவே இந்த ரவுடிசம், இந்த ரத்தம், இந்த மாதிரியான படங்கள் தான் அதிகமாக காட்டிட்டு இருக்காங்க. பட் ஆனால் வடசென்னை நீங்கள் எப்படி பார்த்தீங்க? வடசென்னையில் எப்படிப்பட்ட மக்கள்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க? வடசென்னை மக்கள் மாதிரி வெள்ளந்தியான மக்கள் உலகத்தில் எங்கேயும் கிடையாது. அவர்கள் காட்டுகிற அன்பு, அவர்கள் கொட்டுகிற பாசம் அதற்கு நிகர் கிடையாது. இன்னும் சொல்லட்டா, வடசென்னையில் கிடைக்கிற இட்லி தென் சென்னையில் கிடைக்காது. வட சென்னையில் கிடைக்கிற ரால் தொக்கு இருக்கு பாருங்க, தென் சென்னையில் எந்த ஹோட்டல்லையும் கிடைக்காது. வட சென்னை மக்களும் அன்பானவர்கள். அவருடைய சமையலில் இருக்கிற கைவண்ணம் சாப்பிட்ட பிறகும் கை மணந்துட்டே இருக்கும். அதனால் வட சென்னையே ஒரு நிராகரிக்கிற இடத்துல இல்லை, சென்னைனாலே அதுதான் சார். அதாவது வட சென்னை வளர்ந்த அளவு, அதாவது தென் சென்னை வளர்ந்த அளவிற்கு வட சென்னை வளரவே இல்லை. அது ஏன் அரசியல் ரீதியாக பழிவாங்கப்பட்ட இடமா மாறி இருக்கிறது தான் வட சென்னை. அப்படி கருதி விட முடியாது. தென் சென்னையை பொறுத்த வரைக்கும் ஈசிஆர் பகுதியிலிருந்து எல்லாமே நல்லா வளர்ச்சி அடைந்த இடமா இருக்கு. இல்லை இல்லை, வட சென்னை வந்து வளராத ஒரு இல்லை இல்லை, இன்ன வரைக்கும் ஒரு கூலி தொழிலாளர்கள் இருக்கக்கூடிய இடமாவே. தென் சென்னையினுடைய முகம் வேற, வட சென்னையினுடைய முகம் வேற. ஏன்னா உழைக்கும் மக்களினுடைய களமாக வட சென்னை. இல்லை 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 இல்லை, உழைக்கும் மக்களினுடைய களமாக வட சென்னை தான் இருக்கு. ஏன்னா அங்கே உழைக்கிற மக்களுக்கு தென் சென்னையில் வாய்ப்பு கிடைக்காது. அதுதான் ஏன் சார், அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அங்கே தான் கடலாடு மீனவர்கள் இருக்காங்க, அங்கே தான் கடல் இருக்குது, அங்கே தான் துறைமுகம் இருக்குது.
அதனால அந்த உழைக்கிற மக்களுக்கு தென் சென்னையில் வாய்ப்பு கிடைக்காது. தென் சென்னை வந்து நவீன நகர கட்டமைப்புக்கு ஏற்ற இடம். வடசென்னை வடசென்னையாகத்தான் இருக்கணும் என்ன கேட்டால். ஆனால் அந்த நலிவுற்ற மக்களினுடைய நல்வாழ்வுக்கு, இன்னும் சொல்லப்போனால் அவர்களுடைய குடியிருப்புக்கு கிட்டீங்களா, ட்ரெயின் ஓடிட்டுருக்கும், நான் அதை அனுபவிச்சிருக்கேன். ட்ரெயின் ஓடிட்டுருக்கும், பக்கத்தில் குடிச்சியாக இருக்கும், அவன் படுத்து கிடப்பான், கிட்ட ட்ரெயின் ஓடிட்டுருக்கும். அப்படி பல குடியிருப்புகள் வடசென்னையில் இருக்குது. ராயபுரத்தில் தேர்தல் பிரச்சாரத்தை போகும்போது நான் பார்த்தேன். அந்த மாதிரி குடியிருப்புகளை அரசே அடையாளம் கண்டு அந்த மக்களுக்கு மாடி வீடு கட்டி அவர்களை குடியமர்த்தணும். அந்த மக்களுக்கு ஒரு சரியான உரையில் கிடைத்தாலே வடசென்னையினுடைய முகம் மாறிடும். அங்கே இருக்கக்கூடிய மக்கள், தென் சென்னையில் இருக்கக்கூடிய மக்கள் மேல்தட்டு மக்களாக இருக்காங்க, வடசென்னையில் இருக்கக்கூடிய மக்கள் அடித்தட்டு மக்களாகவே இருக்காங்க. இவரே பல இடங்கள் வந்து முன்னேற்றம் அடையாமல் அப்படியே இருக்குது. அது வளராமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்? திராவிட கட்சிகள் 50 ஆண்டுகள் வரலாற்றில் இதுவரைக்கும் இதை வந்து சித்தாந்தத்தை கடைப்பிடிச்சிருக்காங்க, சமூக நீதி பேசியிருக்காங்க. அந்த மக்களுடைய நிலையை முதல்ல வந்து இன்னைக்கு மது அருந்து யாரு, மக்கள் தான் மது விற்பது யாருன்னு ஒரு கேள்வி இருக்கு. விற்பது யாராவது அருந்துறது யாரு, உழைக்கிற மக்கள் தான் சாப்பிடுறாங்க. அதனால மக்கள் நமக்கு எதுவெல்லாம் ஆபத்து என்று உணர்ந்து அதை அடையாளம் கொண்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் வடசென்னையும் நாளைக்கு தென் சென்னையை காட்டிலும் மேம்பட்டதாக. ஏன்னா அங்கே தான் ஹார்பர் இருக்குது, அங்கே தான் கடலாடக்கூடிய மீனவர்கள் இருக்காங்க, அங்கே தான் பெரிய ரயில்வே முனையம் ராயபுரம் இருக்கிறது. அதனால் வடசென்னையும் வரலாற்றில் நாளைக்கு ஒரு மிகப்பெரிய உச்சத்தை தொடும். சார், சினிமாவில் இப்போ தொடர்ந்து நீங்கள் நடிச்சுட்டே வரீங்க, நிறைய படங்கள்லாம் தலை காட்டிட்டே. அப்படி போய் சொல்லாதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சினிமாவில் வந்து பெரிய ஜாம்பவான்கள் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டாருக்கு அப்புறம் விஜய் அவர்கள், அஜித் அவர்கள் இருக்காங்க. அவங்க ரெண்டு பேர் படமும் பொங்கலுக்கு இப்போ ரிலீஸ் காத்துட்ருக்கு. ஸோ ஒரு பக்கம் துணிவு, இன்னொரு பக்கம் வந்து வாரிசு. இந்த ரெண்டு படங்களில் எந்த படத்தை முதல்ல நீங்கள் போய் பார்ப்பீங்க? வாரிசு பார்ப்பீங்களா இல்லை துணிவு அஜித்தை போய் பார்ப்பீங்க? நான் துணிவை தான் பார்ப்பேன். ஏன்னு கேட்குறீங்களா? நான் துணிவை விரும்புகிறேன், அதனால துணிவாக பார்ப்பேன். வேற சார், மதுரையில் இருக்கக்கூடிய நம்ம ஏடிஎம்கில் இருக்கக்கூடிய விஞ்ஞானின்னு சொல்லுவாங்க அந்த அமைச்சரை, பட் அவர் வந்து லேட்டஸ்டாக அந்த வாரிசு படத்தில் வந்து விஜய் நடிக்கக்கூடாது, உதயநிதி தான் நடிக்கணும், ஸ்டாலின் தான் அதை இயக்கணும், இது தவறாக எடுக்கிறாங்க அப்படின்னு ஒரு மேடையில் அவர் சொல்லியிருக்காரு. இதை பற்றி என்ன நினைக்கிறோம்? இதை ஒரு இதை எளிதில் கடந்து போக வேண்டிய ஜோக்கு. அவரே மேடையில் சொல்லியிருக்கார், செல்லூர் ராஜா அவருக்கு மேடையில் சொல்லியிருக்கார், அரசியல் மேடையில். ஆமாம், இது கடந்து போகணும்னு சொல்லிங்களா, அதை எப்படி பார்க்குறது, நீங்கள் எப்படி கடந்து? இல்லை, ஸ்டாலினுக்கு வாரிசு இருக்குது. உதயநிதியை ஒரு அரசியல் வாரிசாக நாஞ்சில் செம்பத் பார்க்கலை, அவரை ஒரு கொள்கை வாரிசாக நான் பார்க்குறேன், இங்கே பதிவு செய்கிறேன். இதுவரைக்கும் 250 பாசறை கூட்டங்கள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. திமுகவினுடைய 175 ஆண்டு கால வரலாற்றில் 49 தொடங்கினது திமுக, இன்றைக்கி 2022 73 ஆண்டு கால வரலாற்றில் ஒரு 6 திங்களில் 250 பாசறை கூட்டங்களை திமுகவில் நடத்தி அடுத்து வருகிற தலைமுறைக்கு திமுகவை மடைமாற்றக்கூடிய வேள்விக்கு முகம் தந்தவன் தம்பி உதயநிதி ஸ்டாலின். இது செல்லூர் ராஜுக்கு தெரியுமா? தெரியாது. ஆகவே ஸ்டாலின் என்கிற திமுக தலைவருடைய வாரிசாக நான் உதயநிதி ஸ்டாலினை பார்க்கவில்லை, ஒரு கொள்கைக்கு வாரிசாக நான் அவரை பார்க்கிறேன். அதில் அவர் சரியாக போய்கொண்டிருக்கிறார், அதில் அவர் வெற்றி பெறுவார். செல்லூர் ராஜு எந்த காலத்திலும் இனிமேல் கடைத்தர முடியாது. அந்த தீர்ப்பு ஏற்க முடியாது. உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி தலித் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்னும் ஒரு நீதியரசர் கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். 3 நீதிபதிகள் அதில் பெரும்பான்மையானது அதை ஒத்துக்கொண்டிருக்கிறது. இதை ஒத்துக்கொள்ள முடியாது. ஏனென்றால் உயர்சாதிக்காரர்களுக்கு
அந்த வருடம் வருமானம் எவ்வளவு தெரியுமா? 8 லட்சம். 8 லட்சம் ரூபாய் வருமானம் உள்ளவன் இந்த நாட்டில் குறைந்த வருவாய் உள்ளவனா? நீதியரசர்கள் எந்த முடிவுக்கு எப்படி வந்தார்கள்? சரி, உயர் சாதி இந்துக்கள் வேலை வாய்ப்பற்றவர்களா, வீதியில் கிடப்பவர்களா, பஞ்சைகளா, பராரிகளா, இல்லை கைவிடப்பட்டவர்களா? இல்லை. ஆகவே இந்த தீர்ப்பை இன்றைக்கு உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கிறது. ஏற்கிற மனநிலையில் என்னை போன்றவர்கள் இல்லை. இதற்கு ஒரு சீராய்வு மனுவை மீண்டும் கொடுத்து இந்த தீர்ப்பை மறுபரிசீலனை செய்ய திமுக கேட்டுக்கொள்ள வேண்டும் என்று அண்ணன் ஸ்டாலினை கேட்டுக்கொள்கிறேன்.